இந்த வேதனை உணர்வுகள் அதிகமாக கேட்கிறான். நம் உடலுக்குள் இருக்கும் மனுஷனை இந்த வேதனை அணிகள் அதிகமாக்கி வேதனை படுத்தும் இந்த உடலின் தன்மை கொண்ட உருவை மாற்றி இது உருவாக்கி வரும். இந்த உடலில் நாம் எந்தெந்த குணங்களில் வெறுப்பு, வேதனை, சலிப்பு, புரோதம் போன்ற பல பல உணர்வுகள் நமக்கு சேர்க்கப்படும் போது விஷத்தன்மைகள் அதிகரித்து வைத்தால் இந்த உடலை உருவாக்கி நிலை கொண்ட சாகா கலையாக இந்த உயிருடன் ஒன்றி வெளியே சென்றதும் அந்த கலைக்கு ஒப்ப இந்த உடலை உருவாக்கி அதற்கத்தக்க நிலையை செயற்படுத்தும். ஆக வேகா நிலை என்ற எதிலுமே இந்த பிரபஞ்சங்கள் அகந்த அண்டக்கலையும் எதுவும் வேவதில்லை. ஆக நெருப்பிலே நாம் குதித்தால் உயிர் வேவதில்லை. ஆகவே இதை போல நாம் ஒரு நஞ்சினை பட்டாலும் நஞ்சிற்குள் கவர்ந்தாலும் இந்த உயிருக்குள் நஞ்சின் தன்மை அதிகரித்தால் நஞ்சை உருவாக்கும் அந்த உணர்வை தன்மை கொண்டு நஞ்சு கொண்ட உடலை உருவாக்கிவிடும். ஆனால் உயிர் மதியதில்லை. ஆகவே நமக்குள் இந்த உயிரின் தன்மை கொண்டு நாம் விண்ணுலக ஆற்றலை தரும் தகுதிகளை நாம் பெற்று ஒளியின் உணர்வாக வேகா நிலை என்ற நிலைகளில் அறுவொளி சுடரை நம் உடலுக்குள் இருக்கும் ஒவ்வொரு அணுக்களிலும் இது சிறகு சிறகை சேர்த்து இந்த உடலில் இருக்கும் போது அந்த உணர்வின் வலுவற்ற இது வேகா நிலை என்ற நிலையை அடையும். ஆக நாம் இன்றைய வாழ்க்கையில் மந்திரங்களோ யந்திரங்களோ மற்ற நிலைகள் சேர்த்தால் இது சாகாக்கலை என்ற நிலைகளில் மந்திரங்களை ஓதி அதனால் நாம் பெறப்போகின்றோம் என்ற சக்தி எண்ணினால் இதே உணர்வுண்டு ஒளி வந்த பின் யார் இந்த மந்திரத்தை ஓதுகின்றவரோ அந்த உடலுக்குள் அந்த சேர்ந்து அது சாகாக்கலையாக அறம் வழிகொண்டு மண் மாந்திரிகத்தை செயல்படுத்தும் அந்த நிலைகள் உருவாகும். இது சாகாக்கலை என்ற நிலை அடைகின்றது. ஆகவே நாம் ஒவ்வொரு நொழியிலும் அது மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்கு சேர்க்கப்படும் போது ஒவ்வொரு அணுகிலையும் நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எத்தனை வகை குணங்களையும் நாம் இந்த அணுக்கள் நம் உடலை உருவாக்கியுள்ளதோ இதே போல நமக்குள் சந்தர்ப்பத்தால் நுகரும் அந்த வேதனை என்ற குணங்களை நமக்குள் அந்த வேதனை என்ற நிலை உருவாக்காதவரை அடுத்த கணம் அந்த துருவ மகிழ்ச்சியினத்திற்கு நாம் தருவேன் என்று நீங்கும் போதும் இந்த உணர்வு அதுதான் கலந்து அந்த வேதனை என்ற உணர்வை தனித்து அரு உணர்வை பெறும் தகுதி நமக்குள் ஏற்படுத்தும் போது அதை இந்த உணர்வில் சிறுக சிறுகை சேர்த்து இந்த உயிருடன் ஒன்றினால் ஆகவே கணவன் மனைவி இருவரும் இந்த உணர்வை சேர்த்தால்தான் அந்த அணுத்தன்மை உருவாகும் தன்மையை தருகின்றது. ஆகவே இந்த இருவரும் அந்த ஒன்றாக சேர்த்து இந்த உணர்வின் தன்மை வலுவாக்கி வைத்தால் நாம் இன்றுமே இன்று இந்த வேகா நிலை என்ற நிலை அடைந்து அகண்ட அண்டத்து இந்த சூரிய பிரபஞ்சமே இன்று நமது 2000 சூரிய குடும்பத்திற்கும் நாம் அகண்ட அண்டத்திற்குள் நமது பிரபஞ்சம் இயங்குகின்றது. அது இப்போது எத்தனையோ அண்டங்கள் உண்டு. அகந்த அண்டத்தில் எண்ணில் அடங்காது. இப்போது நாம் ஒரு சூரிய குடும்பத்திற்குள் எத்தனையோ இதே போல ஒரு அகந்த அண்டத்திற்குள் நாம் 2000 சூரிய குடும்பங்கள் என்றால் ஒரு சூரிய குடும்பமே எத்தனை நிலை எத்தனை கோடி மயில் என்று கணக்கிடுகின்றன. ஆகவே இதே போல நாம் அகந்த அண்டத்தில் ஒரு அமைப்பு கூட்டமாக தான் இயங்குகின்றன. இந்த ஒரு பிரபஞ்சம் மற்ற 2000 சூரிய குடும்பங்கள் இணைந்து வாழும் போது இதே போல நாம் எண்ணில் இறங்காத மனித உடல்களும் ஒன்று வாழ்கின்றோம். ஆக இவை அனைத்தும் ஒன்று ஒருவருக்கும் ஒருவர் விளைவரை ஒருவருக்கொருவர் நகர்ந்து இந்த உணர்வு ஒன்றியதான் வாழ்கின்றோம். ஆனால் இன்று சூரிய குடும்பத்திலும் ஒவ்வொரு கோள்களும் அதனதன் சந்தர்ப்பத்திற்கு கிடைப்பதை எடுத்துதான் அந்தந்த கோள்களின் உணர்வு மாறுகின்றது. இதே போலதான் மனிதருக்குள் நாம் ஒருவருக்கொருவர் வாழும் போதும் ஒவ்வொரு உணர்வுடைய நிலைகளும் நமக்குள் கலந்து அவருடைய சந்தர்ப்பம் ஆக எந்தெந்த பக்கமே எதனுடைய நிலைகளை அவர்கள் இடங்களிலோ தொழில் செய்யும் இடங்களிலோ இந்த உணர்வுகளை நுகர்ந்து விட்டார் இனிமே வளர்கின்றது. ஆகவே ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறார் என்றால் ஒருவர் படும் தீமை கொண்ட உணர்வுடன் வளர்கின்றார் என்றால் அந்த தீமை அவர் உடலுக்குள் வெளியே செய்து இந்த குடும்பத்துக்குள் வருவது அந்த தீமையை பரப்ப செய்ய வேண்டும். அந்த தீமையின் நிலையை பரப்ப செய்யும் ஒரு ஒன்றுக்கொண்டு ஒற்றுக்கொள்ளாத நிலைகள் வெறுப்பும் வேதனை என்ற உணர்வு உருவாகி மனிதனை சிந்தனையிலே சீர்குலைக்கும் நிலைகளுக்கும் உருவாக்கி வருகின்றது. ஆக இதெல்லாம் சந்தர்ப்பத்தால் இத்தகைய நிலைகள் உருவாகும் நிலையாக மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும் சாகாக்கலையாக இந்த வேதனை என்ற நிலை இந்த உடலை உருவாக்கிவிட்டால் இது சாகாக்கலையாக இந்த உடலுக்கு சென்றதன் இந்த தீமை என்ற நிலையை தான் உருவாக்கும். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் தப்புவதற்கு
இப்போ உங்கள் கரும் பெறும் சக்தி பெறும் தகுதியை உங்களுக்குள் நான் ஒரு மேனியாக இதை பதிவாக்குகிறோம். இனி வரும் எதிர்காலம் இன்னும் விஷம் கொண்ட நிலையில் இருப்பதனால் உங்களுக்குள் அந்த அரும்பெறும் சக்தி உங்களுக்குள் நினைவெற வேண்டும் என்று இரவிலே அல்லது இந்த நாள் முழுதும் குறித்த காலங்களில் உங்கள் கரும் பெறும் சக்தி உங்களை வளர்ந்து அரும் மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் பெருகச் செய்வதற்கும் துரித நிலையில் கொண்டு இந்த 2000 என்ற நிலை 2004 உங்களுடைய வளர்ச்சியின் தன்மை எந்த அளவு வளர்கின்றனோ அதற்கு பின் வரும் தீமைகளின்றி நீங்கள் விடுபட்டு இந்த வேகா நிலை என்ற நிலையை நிலைப்படுத்த உதவும். இது ஒவ்வொரு மொழியிலும் நாம் அந்த அரும் மகிழ்ச்சியும் உணர்வுகளை நமக்குள் தெரிவித்து வளர வேண்டும். வேகா நிலை என்ற நிலையை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் தலைவீகா நிலை என்ற நிலை அடைகின்றது. அனைவரும் நம் குரு மாமகிழ்ச்சி இருப்பதாக குருதேவர் காட்டிய அறுவையில் அவர் துணை கொண்டு மகிழ்ச்சியில் ஆற்றலை பெறும் தரப்பெறும் பெரும் தகுதி பெற்ற நாம் அனைவரும் நாம் இன்று இப்படி பல பல உணர்வுகளின் துணை கொண்டு ஒளியின் நிலையை மாற்றி துருவ நட்சத்திரமாக இருக்கின்றதோ இதுபோல ஞான வழி அன்பர்கள் அனைவரும் இருளை அகற்றும் ஆற்றல் பெற்ற உணர்வுகளை நமக்குள் வளர்த்து பழகுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு பதிவான இந்த உணர்வுகள் நாம் இங்கிருந்து தியானித்தாலும் நமக்குள் அந்த அரு உணர்வு ஒன்றாக இணைகின்றது. இப்படி வருகொண்ட உணர்வுகளின் துணை கொண்டு நாம் ஒவ்வொரு நடிகனும் ஏனென்றால் நாம் தியான நேரங்களில் மகிழ்ச்சினால் சக்தி நாம் தியானத்தில் உள்ளோர் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் சேர்த்து சொல்லும் இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்க்கும். இப்படி வளர்ந்து வந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் குடும்ப நிலைகளில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வெறுப்பு வேதனை என்ற நிலைகள் ஏற்பட்டால் இது கவர்ந்தால் இதை தடைப்படுத்தும் நிலை வரும். இதை தடைப்படுத்த நிலைகள் வரும்போதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு மொழியிலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் ஆற்றலை நீங்கள் பருகி அந்த தடைப்படையை நீக்கி அருளிய உணர்வாக உங்களுடன் இணைந்து வாழும் நிலைகளுக்கு அருளின் சொலரை மாற்றி அமைத்தல் வேண்டும். இல்லை என்றால் எத்தனையோ கோடி சரீரங்களில் நரக வேதனை படித்துதான் ஒன்றுக்கு உணவுக்கு உணவாகி அதிலிருந்து இன்று நாம் நஞ்சினை வென்றிடும் அந்த வேதனைகளை அகற்றிடும் ஒரு சொர்க்க பூமியாக நம் உடலில் உள்ளது. ஆகவே இதை அனைத்திற்கும் சொர்க்க வாசல் என்று நம் உயிர் என்ற நிலையில் உள்ளது. ஆகவே இனி சொர்க்கம் என்ற நிலைகளை என்றும் எதனையுமே வென்றிடும் என்று அகண்ட அன்னத்தில் வரும் சக்தியினையும் தனக்குள் ஒளியும் சுழலாக மாற்றும் வேளாண் நிலை என்ற நிலை அடையும் நிலையை இந்த சொர்க்க பூமியில் சொர்க்க வாசலில் இந்த சொர்க்க பூமியை மாறிடாது அருமொழி உணர்வாக சொர்க்க பூமியாக மாற்றி நம் உயிரின் நிலை கொண்டு சொர்க்க வாசலில் நிலை கொண்டு என்றும் அகண்ட அன்னத்தில் பேரானந்தம் பெறும் பெருநிலை என்ற நிலை அடையும் இறையா நிலை என்ற நிலை அடையும் நிலையை நாம் அடைதல் வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றி நீங்கள் அவ்வழியில் சென்று நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து வாழும் நிலையில் இப்படி ஒருங்கிணைந்த உணர்வினை சேர்த்துக் கொண்டவர்தான் குரு நட்சத்திரம். ஆகவே நாம் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று தியானங்களில் நாம் தூக்கி இந்த உணர்வின் தன்னை வளர்க்க இந்த உணர்வின் தன்னை பகைமையோடு நமக்கு சேராது நஞ்சினை வென்றிடும் ஆற்றல்கள் நாம் பெரும் தகுதியை தருகின்றோம். இவ்வாழ்க்கையில் நாம் பேரின்பத்தை நாம் இன்று வளர்க்க வேண்டும். பேரின்பு பெருவாழ்வு என்ற நிலையை உருவாக்கி தர வேண்டும். பெருவாழ்வு என்பது என்று இந்த உடலை விட்டு அகண்டத்தில் அது பெருவாழ்வாக அமைகின்றது. ஆகவே இந்த உடலுக்குள் நாம் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை தெளிவாக நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல. இந்த உடலை வைத்து நாம் சொந்தத்தை வைத்து அருளின் சுழலை நாம் வளர்த்துதல் வேண்டும். ஆக நிலம் இருப்பினும் அந்த நிலத்துக்குள் நாம் அருளி செல்வதில்லை. அதனை விளைவித்த பொருளை உருவாக்கி நாம் உணவாக உட்கொள்கின்றோம். உணவின் உட்கொண்டத்தின் இந்த உயிருடன் ஒன்றி வாழ்கின்றோம். இதே போலதான் அருளையும் உணர்வின் தன்மையை இந்த உயிருடன் ஒன்றியாக ஒன்றினால் இந்த உணர்வுக்கு தக்க நாம் ஒளியின் சரீரம் பெறுவது உறுதி என்ற நிலையில் இந்த வாழ்க்கையில் நாம் இனி திரையில்லா நிலையை அடைதல் வேண்டும் என்ற அதை ஒன்றை அடிப்படை ஆதாரமாக வைத்து இந்த வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நாம் நமக்குள் அந்த உணர்ச்சிகளை ஊற்றாது தடைப்படுத்த அருள் மகிழ்ச்சி உணர்வை தியானத்தை இணைத்து நமக்குள் மகா சாந்தம் என்ற நிலையில் மகா என்பதை சர்வத்தையும் சாந்தப்படுத்தும் உணர்வுகளை நமக்குள் தெரிவிக்கிற வேண்டும். ஆகவே இன்று சூரியன் நஞ்சி பிரிக்கின்றது. ஆனால் துருவ நட்சத்திரமோ நஞ்சின் ஒளியாக மாற்றுகின்றது. ஆகவே சூரியன் தனது நிலைகளில் நஞ்சினை தனக்குள் பிரித்து மற்றதோடு மோதும் போதுதான் ஒளிக்கதிராக நின்றுகின்றது. நஞ்சின் தாக்குதலால் அது வெப்பத்தின் நனல் கூடி அது ஒளியின் தன்மையாக மாறுகின்றது. ஆனால் நட்சத்திரமோ மனிதனாகி மற்ற நிலையில் வரப்படும் போது ஒளியின் சிகரமாக மாற்றுகின்றார்.
ஆகவே அதனை ஒளியாக தனக்குள் இணைத்து ஒளியின் தன்னை நஞ்சை அடைத்து ஆக ஒளியின் சிகரமாக மாற்றும் தன்மை பெறுவேன். ஆக மனிதனானத்தில் தான் இதை உருவாக்க வேண்டும். நான் பிரம்மாவை சிறப்பிடித்தான் என்றும் முழு முதல் கடவுள் என்றும் நமக்குள் அருவொழியின் உணர்வை உருவாக்கும் இந்த மஞ்ச உடற்கத்தின் முழுமையான கடவுளாகின்றோம். ஆக நமக்குள் உண்மையும் உணர்வின் தன்னை தனக்குள் இது வளர்த்து கொண்டார். எவர் உடலிலும் நஞ்சை நெஞ்சிடும் உள் நின்று நஞ்சை நெஞ்சிடும் ஒளியின் சிகரமாக கூட்டும் இந்த நிலை தருகிறது என்ற நிலையைத்தான் விநாயகர் தத்துவத்தில் உயிர் பல கோடி சரீரனை கடந்து மனிதனாக வந்தது அவன் முழு முதற் கடவுள் என்று காரணம் தெரிவித்தார். ஆகவே ஞானிகள் காட்டி அறுவழியில் வாழ்வோம். நமக்குள் புகும் இருளில் நாம் புகாத நிலையை தடுத்து பாதுகாப்போம் என்று கேட்டு அவர் வழியில் வாழ்வோம். அவர் மகிழ்ச்சியின் அகட்டத்தில் வாழ்வோம். அனைவரும் மகிழ்ச்சியின் அகட்டத்தில் வாழ நாம் தியானிப்போம். அனைவரும் பலரிப்பல மனம் பெற மகிழ்ச்சியின் அகட்டத்தில் வாழ்ந்திட நாம் தியானிப்போம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கிறேன்.